வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 60 வயது மற்றும் சீனியர் சிட்டிசன்களுக்கு மத்திய அரசின் சூப்பரான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆண்டுக்கு இதன் மூலியமாக 1.1 லட்சம் வரைக்கும் வருமானம் பெற்றுக்கொள்ளலாம். இதோ அதற்காண்டி முழு விவரங்கள் உங்களுக்காண்டி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு பென்சன் என்பது அரசு ஊழியருக்கு கேள்விக்குறியாக உள்ள நிலையில், தனியார் நிறுவன ஊழியர்களின் நிலைமை என்பது மிகவும் மோசமானது. வயதான காலத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சமாவது வருமானம் அவசியம் தேவை. இதுபோன்ற நிலையில்தான் முதியவர்களுக்காக மத்திய அரசின் பிரதான் மந்திரி வாயா வந்தா யோஜனா திட்டத்தை கடந்த 2017 முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. மூத்த குடிமக்களுக்காக இந்த அரசாங்கம் மானியம் ஓய்வூதிய திட்டத்தை ஆயுள் காப்பீட்டு காலம் அதாவது SIC நிர்வகிக்கப்பட்டு இயக்கப்படுகிறது. இந்நிலையில் வயது வரம்பு வட்டி வீதம் என்பது குறித்து இங்கே நம்ம அறிந்து கொள்வோம். அதாவது LIC PMW அதாவது PMVYY திட்டம். மத்திய அரசின் பென்ஷன் திட்டத்தில் சேர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட நபருக்கு 60 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இதனையடுத்து SIC அலுவலகத்திற்கு நேரடியாக சென்றோ அல்லது இணையதள வாயிலாக இத்திட்டத்தை இணைத்துக் கொள்ளலாம். சந்தாதாரர் தேர்வு செய்யும் ஓய்வூதிய முறையை பொறுத்து LIC அதாவது PMVYY 10 ஆண்டு பாலிசி காலத்திற்கு ஓய்வூதிய வழங்குகிறது. இத்திட்டத்தில் சேருவதற்காக அதிகபட்சமாக ₹15 லட்சம் வரை முதலீடு செய்து கொள்ளலாம். மாதம் மாதம் ஒவ்வொரு காலாண்டும் அரை ஆண்டும் அல்லது ஓராண்டும் என சந்தாதாரர்கள் தேர்வு செய்து பென்ஷனை பெற முடியும். இத்திட்டத்தில் சேருவதற்கு வருகின்ற மார்ச் 31, 2023 கடைசி தேதி என்பதால் அதற்குள் விண்ணப்பித்துக் கொள்ளவும். இதற்கான வட்டி விகிதம் 7.40% ஆகும். குறிப்பாக காலாண்டு ஓய்வூதியர்களுக்கு ₹1.62 லட்சமும் 6 மாத ஓய்வூதியர்களுக்கு ₹1.59 லட்சமும் ஆண்டுக்கு 1.56 லட்சம் வரை முதலீடு செய்ய வேண்டும். இத்திட்டத்தில் அதிகபட்ச ஓய்வூதியம் அதாவது 9,250 ஆகும். ஒரு மூத்த குடிமக்கள் PMVYY திட்டங்களில் சேர்வதற்கு ₹15 லட்சம் மேல் செய்ய முடியாது, முதலீடு செய்ய முடியாது. பாலிசி காலத்தின் போது ஒருவர் எப்போது வேண்டுமானாலும் பாலிசியை சரண்டர் செய்யக்கூடிய அம்சம் இடம்பெற்றுள்ளது. மேலும் 10 வருட பாலிசி காலம் முடிந்த பிறகு ஓய்வூதியர்கள் கடைசி தவணையுடன் பாலிசிதாரர்களுக்கு திருப்பி தரப்படும். இத்துடன் பார்த்தீங்கன்னா கீழ் மூத்த குடிமக்கள் பெறக்கூடிய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதிய தொகை குறித்து விவரங்கள் SIC இணையதளத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதன்படி குறைந்தபட்ச PMVYY ஓய்வூதியர்களுக்கு மாதம் ₹1,000, காலாண்டுக்கு ₹3,000, அரையாண்டுக்கு ₹6,000, ஆண்டுக்கு 12,500 என அதிகபட்சம் PMVYY ஓய்வூதியர்கள் மாதம் நீங்க இப்படி செலுத்தணும் என்றால் மாதம் உங்களுக்கு ₹9,250, காலாண்டுக்கு அதாவது 27,750, அரையாண்டுக்கு ₹55,500, ஆண்டுக்கு 1,11,000 வரை நீங்க பெற முடியும். ஆனால் நீங்க செலுத்தக்கூடிய சந்தா தொகையை பொறுத்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இப்போ திட்டம் முடிய போது தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 60 வயதிற்கு மேல் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது மார்ச் 31 முடிய போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயனுள்ள தகவல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.